வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக மழை பெய்யுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சாதாரண விஷயம். அதே ஆலங்கட்டி மழை பெஞ்சதுன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் வியப்பாக பார்ப்போம் இல்லையா, என்னோட ஆலங்கட்டி மழைலாம் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்ப்போம் இல்லையா. அதே நம்ம வந்து தூங்கி எழுந்து வெளியே போகும்போது திடீர்னு ஊர் ஃபுல்லாக ஒரே ரத்த வெள்ளமாக போய் அப்படி பெய்கிற மழையெல்லாம் வெறும் ரத்தமாக பெஞ்சினே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே தூக்கி வாரி போட்டுறது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரத்த மழை வந்து எங்கே பெஞ்சுது, எப்போ பெஞ்சுது, இந்த ஒரு ரத்த மழை பெய்யறதுக்கு ஏலியன்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலை 25 கேரளாவில் இருக்க இடுக்கி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மக்கள் எல்லாரும் எப்பயும் போல் நார்மலாக எழுந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து புதன்கிழமை இருந்ததுனால மக்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு நார்மலாக அவங்கவுங்க வேலைக்கு தோட்டம் வேலையை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு காற்று வச்சு அங்கே வந்து மழை பயமாக பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையை பார்த்த உடனே அங்கே இருக்க நிறைய மக்கள் வந்து பயத்தில் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளியிறாங்க. சில மக்கள் வந்து ஒரே ஆச்சரியத்தில் அப்படியே பயன்னு பார்த்துன்னு இருக்காங்க. சில பேருக்கு அவங்க கண்ணை அவங்களால நம்ப முடியல. என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பெய்கிற அந்த மழை வந்து சிகப்பு நேரத்தில் பெய்யுது. அது வேகமாக பெய்யறதுனால இப்போ நிறைய மழை பெஞ்சு அப்படியே ரோட்டில் தண்ணி ஓடுல, அந்த ஓடுற தண்ணி எல்லாமே சிகப்பு கலரில் ஓடுது, ரத்தமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பயமாக குழம்பி போய் நிற்கிறாங்க. இந்த இங்கே வந்து ரத்த மழை பெய்யுதுன்ற இந்த நியூஸ் வந்து அப்படியே காட்டு தீ மாதிரி வேகமாக பரவ ஆரம்பிக்குது. உடனே அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க எல்லா மீடியாவுமே வந்து கேரளாவில் அந்த இடத்துல வந்து குவியுது. ஏன்னா ரத்தமாக மழை பெய்யுறது, ரத்தத்திலே வந்து தண்ணிலாம் ஓடுறதுன்றதுலாம் சினிமாவில் வந்து இந்த பேய் படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இங்கே உண்மையாலுமே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ரத்தத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும், எல்லாருமே மக்கள் எல்லாமே வந்து ஆச்சரியமாக அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவம் வந்து கேரளாவில் 2001 நடந்துச்சு. ஆனால் அதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. நம்ம வரலாற்றில் இந்த மாதிரியான ரத்த மழைலாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து நம்மளோட பூமியில் வந்து பெஞ்சிருக்கு. பூமியில் இருக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் வந்து நிறைய டைம் இந்த மாதிரி பெஞ்சிருக்கு. அந்த காலத்தில் இந்த மக்கள் எல்லாமே இந்த மாதிரி ரத்த மழை பெஞ்சுதுன்னா அது வந்து அபசகுனம், ஒரு கெட்ட சகுனத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க. நிறைய கதை புத்தகங்கள்லாம் கூட இந்த மாதிரி ரத்த மழையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து சமீப காலங்களில் இங்கிலாந்து, லண்டன், சகாரா பாலைவனம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கூட இந்த மாதிரி ரத்த மழை வந்து பெஞ்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் டெக்னாலஜிலாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி ரத்த மழை பெய்யும் பொழுது அது வந்து அபசகுனம் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜிலாம் கொஞ்சம் வளர்ந்ததுனால அந்த மழையோட சாம்பிள்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணினால இந்த மாதிரியான மழைகள்லாம் வந்து சொல்லிட்டு செக் பண்ணும் பொழுது இது வந்து ரத்த மழை இல்லை, இது வந்து ரெட் கலரில் பெய்யக்கூடிய ஒரு மாதிரியான மழை. இது வந்து ஏன் பெய்யுது அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து சொல்றாங்க. இதுல நம்ம கேரளாவில் பெஞ்ச இந்த ஒரு ரத்த மழைக்குமே கூட நிறைய பேர் வந்து நிறைய விதமான காரணங்கள் சொல்றாங்க. இதுல முதல் தேதி என்ன அப்படின்னா, அரேபிய பாலைவனத்தில் இருக்க அந்த தூசிகள்லாம் வந்து காத்துல கலந்து அப்படி மேகங்களோட பயணிச்சு நம்ம கேரளாவில் வந்து மழையா பெஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. எதனால இப்படி செக் பண்றாங்க அப்படின்னா, 1903 இங்கிலாந்துல வந்து சகாரா பாலைவனத்தோட அந்த தூசுகள்லாம் வந்து காத்துல கலந்து மேகங்களோட சேர்ந்து வந்து இங்கிலாந்துல இந்த மாதிரி ரத்த மழையா பெஞ்சிருக்கு. இதை அடிப்படையா வச்சுதான் கேரளாவிலும் இதே போல மழை பெஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாம கேரளால வந்து இந்த ரத்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி நாளே கேரளாக்கு பக்கத்துல இருக்க வளிமண்டலத்துல தூசு நிறைந்த மேகங்கள் வந்து இருக்கிறதையும் பார்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்த தூசியால இங்க வந்து இந்த ரத்த மழை பெஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி வந்து செக் பண்றாங்க. ஆனா இந்த ரிசர்ச்சோட எண்டுல வந்து இந்த தூசிகளால இந்த மழை பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இதுல ரெண்டாவதா சொல்லப்படுற அந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் இந்த ரத்த மழை பெஞ்சு அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்க மயோன் அப்படின்ற ஒரு எரிமலையுமே வந்து வெடிச்சிருக்கு. ஸோ அந்த வெளிமலையிலேருந்து வெளியே வந்து அந்த தூசுக்களோ இல்லை மற்ற அமில பொருட்கள்லாம் வந்து கலந்து இந்த கேரளாவில் வந்து இந்த மழை பெய்யது காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. பட் இந்த ரிசர்ச்சோட முடிவிலுமே கூட இதனால் இந்த மழை பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் மூணாவதாக சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து சந்தோஷ் அண்ட் லூயிஸ் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இதில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கேரளாவில் பெஞ்ச அந்த ஒரு மழையோட அந்த சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதுல வந்து சில நுண்ணுயிர்களோட ஜீன்கள் அதாவது டிஎன்ஏ எல்லாம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூடவே இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விண்வெளியிலிருந்து வந்த ஒரு விண்கல்ல இருக்க சில நுண்ணுயிர்களால தான் வந்து கேரளால இந்த ஒரு ரத்த மழை வந்து பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்ன உடனே கேரளால வந்து நிறைய வதந்திகள்லாம் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஏலியன்ஸால தான் இந்த மழை பெஞ்சிருக்கு, ஏலியன்ஸ் அதுக்கு முக்கிய காரணம், கேரளால வந்து ஏலியன்ஸ் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் எல்லாம் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, இந்த ஒரு ரிசர்ச்சுமே தப்பு, இது
வந்து பொய், அதில் டிஎன்ஏ சாம்பிள் இருக்குது உண்மைதான், பட் ஆனால் இது வந்து விண்வெளியிலேருந்து வந்த கல்லெலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வந்து இந்த ஒரு மழைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரெண்டே போலியோ ஆல்கே அப்படின்ற மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான நுண்ணுயிரி, அதை வந்து நம்ம சிகப்பு நிற பாசிகள் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஒரு பாசிகள் தான் வந்து காற்றுல கலந்து மேகங்களோட சேர்ந்து அப்படியே வந்து கேரளாவில் இந்த ஒரு ரத்த மழையாக பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தை சரிதான் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பண்ண ரிசர்ச்லேயுமே வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் கேரளாவில் பெஞ்ச இந்த ஒரு ரத்த மழைக்கும் ஏலியன்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, மனுஷங்க யாருமே இதுக்குள்ள சதி பண்ணலை அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாக நடந்த ஒரு விஷயம், இது வந்து இயற்கையின் ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கேரளாவிலிருந்து அந்த மக்களோட பயம்லாம் போய் இது ஒரு நார்மலான விஷயம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. கேரளாவில் வந்த இந்த ஒரு ரத்த மழை வந்து ஜூலை 25லேருந்து செப்டம்பர் 23 இந்த ஒரு காலகட்டத்தில் 2-3 வாட்டி வந்து கேரளாவில் பெஞ்சதாக சொல்கிறாங்க. கேரளாவில் பெஞ்ச இந்த ஒரு ரத்த மழையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த மாதிரியான ரத்த மழை வந்து நம்ம ஊரில் பெஞ்சா உங்களோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது கூடயே வந்து இந்த காரணங்கள்லாம் எனக்கு மழை பெஞ்சா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த காரணங்கள்லாம் எனக்கு மழை பெஞ்சா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்கன்னு அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவா.